ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டைக்ளோஃபெனாக் சோடியம், இது மாத்திரையாக இருந்தாலும் இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் உடம்புல பூசக்கூடிய ஜெல் எந்த வடிவில் இருந்தாலும், இது எந்த வடிவில் இந்த டைக்ளோஃபெனாக் சோடியம் இருந்தாலும் இதை செய்யக்கூடிய வேலை ஒன்றே ஒன்று தான். இந்த டைக்ளோஃபெனாக் சோடியத்தினுடைய இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம், இதனுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதையும், இந்த மருந்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, எதற்கெல்லாம் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் என்பதை தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உடல் வலி, தலைவலி, முதுகு வலி, தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வாய்ப்புண்களில் ஏற்படக்கூடிய வலி, மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வலி, ஒற்றை தலைவலி, பல்வலி, பாதவலி, மணிக்கட்டு வலி, கண்ணெரிச்சல், பாதத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு வலி, கை வலி, தாடை வலி, கண் வலி, தேன் ஈ கடித்தால் அந்த வலியை சரி பண்ணவும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம், தொண்டை வலி, முடக்கு வாதம், மூட்டு வலி, கால் வலி, தோள்பட்டை வலி, குதிகால் வலி, கண் இமை வலி, விந்து குழாய்களில் ஏற்படக்கூடிய வலி, இவை எல்லாத்துக்குமே இந்த டைக்ளோஃபெனாக் மருந்தை பயன்படுத்தலாம். இது மாத்திரையாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் மேலே தடவக்கூடிய ஜெல்லாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு வலி நிவாரணியாக தான் செயல்படுது. அடுத்து, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்து வலிகளிலிருந்து பாதுகாத்து வலி நிவாரணியாக செயல்படுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம், இல்லை இன்ஜெக்ஷனாக எடுத்ததுக்கப்புறம், இல்லை நம்ம உடல் மேலே ஜெல்லாக தடவுனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வலியை உண்டு பண்ணக்கூடிய சில ரசாயனம், கெமிக்கல் நம்ம உடம்புல சுரக்கும். அந்த கெமிக்கலை சுரக்கிறத கண்ட்ரோல் பண்ணி, இல்லை முழுமையாக தடை பண்ணி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலியை வந்து குணப்படுத்துது. இந்த மருந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாறுபாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால, நம்ம உடம்புல வீக்கம் இருந்தாலோ, இல்லை ஸ்கின் வந்து செவந்து போயிருந்தாலோ, இல்லை பூச்சிக்கடினால ஏற்படக்கூடிய வலி இருந்தாலோ, இந்த மருந்து எடுக்கும்போது அதனுடைய வலி நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்புண், குமட்டல், டைஜஷன் ப்ராப்ளம், சரியாக வந்துட்டு ஜீர்ணமாகாமல் போகிறது, வயிற்றுப்போக்கு ஏற்படுதல், சில பேருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும், சில பேருக்கு பசியின்மை, பசி எடுக்காமல் போகும், இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் மாற்று மருந்தை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது, அதேமாதிரி டிரைவிங் பண்ணுறவங்க வண்டி ஓட்டும் போது இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, பல்வலியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, சிறுநீர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, நீங்கள் எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் எல்லாமே எடுத்துக்கக்கூடாது, உங்களுடைய டாக்டருடைய முறையான அட்வைஸ் படி நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இந்த மருந்து ஒரு வலி நிவாரணியாக செயல்படுது, ஒரு பெயின் கில்லராக இந்த மருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போ பெயின் வலி ஏற்படுதோ அந்த நேரத்தில் இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மருந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி வலி இருக்கும்போது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டால் போதும், வலி உங்களுக்கு முழுமையாக சரியாகும். உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எப்பப்போ உங்களுக்கு வலி ஏற்படுதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், சைடு எஃபெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.